ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறது ஹிக்விஷனில் ஐபி கேமரா பார்த்தீங்கன்னா. அந்த ஐபி கேமராவில் நிறைய மாடல், இன்பில்டு மைக் உள்ள மாடல் நிறையவே இருக்குது. அந்த இன்பில்டு மைக் உள்ள மாடலில் நம்ம என்விஆர் ஆட் பண்ணும்போது அந்த மைக்கை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் ரெக்கார்ட் ஆகும். மைக்கை எனேபிள் பண்ணலைன்னா ரெக்கார்ட் ஆகாது. அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, எந்த ஐபி கேமரா வந்தாலும் சரி, இன்பில்டு மைக் உள்ள எல்லா கேமராவுக்கும் இந்த வீடியோ பொருந்தும். அதாவது நான் சொல்கிற செட்டப் பொருந்தும். அதனால தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்விஆரில் போயிட்டும் சரி அந்த மைக்கை எப்படி என்வல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதே மாதிரி அந்த ஐபி கேமராடைய ஐபியை லாகின் பண்ணியும் எப்படி அந்த மைக்கை என்வல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டெக்ஸிருப்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடைய சிஸ்டத்தில் பார்த்தோம்னா சர்ச் பாரில் போயிட்டு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர்னு டைப் பண்ணுங்கள். நமக்கு இந்த இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் மட்டும்தான் ஈஸியாக பண்ண முடியும். அதனால் வந்துட்டு நம்ம ஈஸியாக அதில் தான் பண்ண முடியும். ஏன்னா மற்ற ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணும்போது ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம், ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ண சொல்லலாம், இன்ஸ்டால் ஆகாது. அதனால் நம்ம இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ரொம்ப வசதியாகவே இருக்கும். இந்த சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் மைக் ஆன் பண்ண நினைக்கிற ஐபி கேமராவுடைய ஐபி அட்ரஸை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதும் லோட் ஆகும். லோட் ஆன பிறகு அது ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்னா அதோடய யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். கீழே இது மாதிரி புதுசாக ஒரு ஐபி கேமரா லாகின் பண்ணுறதா இருந்தால் இதுமாதிரி அலோ கேட்கும். பெர்மிஷன் ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு திரும்பவும் பார்த்தோம்னா லோட் ஆகி திரும்பவும் யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த யூஸ் நேம் பாஸ்வேர்டை கரெக்டாக கொடுங்க. தப்பாக போயிட்டுன்னு திரும்ப என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு 4 அட்டெம்ப்ட் வந்தால் லாக் ஆகிடும். அதனால் கரெக்டாக கொடுங்க. இப்போதைக்கு பார்த்தோம்னா ஓகே, நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு திரும்பவும் லாகின் கொடுக்குறேன். லாகின் கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகி அந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. அந்த ஐபி கேமராடைய மொத்த பேஜும் ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போதைக்கு அந்த ஐபி கேமராட பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நான் செய்ய போகிறது ஃபஸ்ட்டு இந்த கேமரா மைக் ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஏன்னா அது நான் இல்லைன்னு காமிச்சால் தான் நம்மளுக்கு வசதியாக இருக்கும். இப்போதைக்கு கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னரில் ஒரு ஸ்பீக்கர் ஐக்கான் இருக்கு பாருங்கள். அந்த ஸ்பீக்கர் ஐக்கானில் போயிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு கீழே அதில் வந்துட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஆன் பண்ணி காமிக்கும் போது ஜஸ்ட்டு பார்த்தோம்னா அது வந்துட்டு ஆடியோ அண்ட் ஃபெயில்டுன்னு வந்திருக்கும் இல்லையா. ஏன்னா ஆடியோ ஒர்க் ஆகல. திரும்பவும் ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்துட்டு ஆடியோ திரும்பவும் காமிக்கிறேன். திரும்ப பார்த்தோன்னா ஆடியோ ஆன் ஃபெயில்டுன்னு தான் வந்திருக்குது. இப்போ அதுக்கு நம்ம எப்படி ஆன் பண்ணுறது காமிக்கிறேன். ஜஸ்ட் மேலே கான்ஃபிகரேஷன் போயிடுங்க. கான்ஃபிகரேஷனில் நம்ம செய்ய வேண்டியது ஜஸ்ட் லோட் ஆகட்டும். லோட் ஆன பிறகு உங்களுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா இங்கே ஆடியோ வீடியோ ஆடியோ இருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு நம்ம செய்ய வேண்டியது மேலே ஸ்ட்ரீமிங் டைப் இருக்கும், கீழே வீடியோ டைப் இருக்கும். இதில் மெயின் ஸ்ட்ரீமில் நம்ம செய்கிறோம். மெயின் ஸ்ட்ரீமில் அந்த வீடியோ ஸ்ட்ரீமிங் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேவுங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு இதில் சேவ் சக்ஸஸ்ன்னு வரணும். வந்தால் மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ் ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு கீழே மெசேஜ் வந்துச்சு, நோட் வந்துச்சு. இப்போ நம்ம பார்த்தோன்னா கொஞ்சம் லோட் ஆகி விட்டுட்டு, ஏன்னா வந்துட்டு லோட் ஆகும்போது கொஞ்சம் அட்லீஸ்ட் 1 மினிட் எடுத்துக்கும். ஏன்னா வந்துட்டு திரும்பவும் கேமரா ஆஃப் ஆகி ஆன் ஆகும். அதனால் ஜஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு அது வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு திரும்பவும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லைவில் போயிட்டு நான் மைக்கை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணும்போது பார்த்தோம்னா ஜஸ்ட்டு இப்போதைக்கு சவுண்டு வருது. இது மாதிரி இப்போதைக்கு சவுண்டு வருது. நான் ஃபுல் சவுண்ட் வச்சு காமிக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஐபி கேமராடைய மைக்கில் இருக்கிற மைக்கை நம்ம வந்துட்டு இப்படி தான் ஆன் பண்ணணும். அடுத்தது என்விஆரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அது இன்னும் எளிதாகவே இருக்கும். ஏன்னா வந்துட்டு என்விஆரில் டிஸ்பிளே இல்லாதவங்களுக்கு இது பயன்படுத்துறது எளிதாக இருக்கும். அதே மாதிரி என்விஆரில் டிஸ்பிளே இருக்குதுன்னா அதையும் எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய என்விஆரில் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ண பிறகு மெனு வரும். மெனு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறது யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும், லெட்டு பேட்டர்ன் கேட்கும். பேட்டர் கேட்டால் பேட்டர் போட்டுருங்க, லெட்டு பாஸ்வேர்ட் கேட்டால் பாஸ்வேர்ட் போடுங்க. இப்போதைக்கு பேட்டர் நான் போட்டுட்டேன். பேட்டர் போட்டதும் உள்ளே போயிடுச்சு. இப்போதைக்கு இங்கே நம்ம செய்ய வேண்டியது முக்கியமாக எந்த கேமராவுக்கு நீங்கள் மைக்கை ஆன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய கேமரா ஒரே மாதிரி ரன் ஆகிட்டு இருக்கும். அதனால் எந்த கேமராவுக்கு நீங்கள் மைக் ஆன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் D1 கேமராவுக்கு தான் மைக் ஆன் பண்ண போகிறேன். மேலே பார்த்தோன்னா அந்த கியர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் லெஃப்ட் சைடில் ரெக்கார்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ், ஷெட்யூல், பெராமீட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே டாப்பில் பார்த்தோன்னா எந்த கேமராங்கிறது கேட்கும். எந்த கேமராவுக்கு நம்ம மைக் ஆன் பண்ண போகிறோமோ அந்த கேமராவுக்கு கேட்கும். இப்போதைக்கு அந்த D1 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கேமரா அந்த D1ங்கிறத செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதெல்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா கீழே ஸ்ட்ரீமிங் டைப் இருக்குது பார்த்திங்கனா, ஸ்ட்ரீமிங் டைப்பில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஆடியோ வீடியோங்கிறத கொடுங்க. ஆடியோ வீடியோங்கிறத கொடுத்துட்டு கீழே எந்த செட்டிங்ஸும் மாற்றாமல் கீழே அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்ததும் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு வார்னிங், ஒரு மெசேஜ் ஒன்று வரும். அதை பார்த்தோன்னா இந்த அது நியூ செட்டிங்ஸ் மாறுறதுக்கு கேமரா ரீபூட் ஆகும். அதாவது ரீபூட் ஆகும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போதைக்கு இதெல்லாம் நீங்கள் ரீபூட்டிங் ஆகுது கேமரா. இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம லைவ் போய் செக் பண்ணலாம். இப்போதைக்கு நான் லைவ் போயிடுறேன்.
லைவ் போயிட்டு அந்த கேமரா வருதா வரலையாங்க செக் பண்ணலாம். இப்போ லைவ் வந்துட்டேன். லைவ் வந்துட்ட போது நம்ம டி ஒன் கேமரா பார்த்திங்கன்னா டி ஒன் கேமரா வியூ வரல, ஏன்னா அந்த கேமரா ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து மானிட்டராக இருந்தால் நிச்சயமாக ஆடியோ வர வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட்டு பார்த்தோம்னா ஆன் பண்ணிடலாம், ஆனால் ஆடியோ நீங்கள் கேட்க முடியாது. ஒருவேளை டிவியாக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். இப்போதைக்கு நான் ஆன் பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்துட்டு இன்னும் அந்த கேமரா ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது, இன்னும் கேமரா வியூ வரல. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் ஒரு கேமரா ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். நிச்சயமாக ஒரு என்விஆர் டிபிஆர் ரீஸ்டார்ட் ஆகிறது டைம் அந்த கேமரா எடுத்துக்கும். இப்போதைக்கு பார்த்தோம்னா அந்த ஐபி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கொஞ்சத்தில் வீடியோவும் வந்துடும். இப்போதைக்கு லோட் ஆகி வீடியோவும் வந்துடுச்சு. இந்த மாதிரி மெத்தடில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மைக்கை ஆன் பண்ண, அதாவது ஆடியோவை ஆன் பண்ண வேண்டியிருக்கும். இங்கே நான் ஆடியோ ஆன் பண்ணிட்டேன், பட் ஆனால் வந்துட்டு என்னோடய டிவி வந்து இது வந்துட்டு மானிட்டரில் வீடியோ அதாவது ஆடியோ வரல. இது மாதிரி தான் நீங்கள் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும்.